இந்து முரசு நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு தினத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு நபரை நாம் சிந்திக்கு வருவது மிக அவசியம். இன்று புத்தாண்டு மட்டுமல்ல, டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் கூட. இந்த உலகம் முழுக்கவே டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டவர், அப்படித்தான் அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவுடைய தலைவராக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா அது உண்மை, அது மட்டுமே உண்மை இல்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாம படிக்கணும்னு சொன்னா, புரிஞ்சிக்கணும்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, முதல் விஷயம் நாம நேரடியாக உண்மையான மனதோட அவருடைய வாழ்க்கையை படிச்சிருக்கணும். அது மட்டுமில்ல, தீண்டாமையுடைய கொடுமை என்ன அப்படிங்கிறது ஒண்ணு நாம அனுபவிச்சிருக்கணும், அல்லது அனுபவிச்சவங்களை பார்த்து அழுதுருக்கணும். இந்த மூன்று இருந்தால் மட்டுமே டாக்டர் அம்பேத்கர் அவர்களை புரிஞ்சிக்க முடியும். அவர் எப்படிப்பட்ட சாதனை செய்தார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த மூன்றுல ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம செய்திருக்கணும். அவர் மெட்ரிக் பாஸ் பண்ணும்போது அந்த தெருவே, அந்த ஊரே கோலாகலமாக ஒரு திருவிழா கோலம் போன்றிருந்தது. காரணம், முதல் முறையாக அப்படி ஒருத்தர் அந்த சமுதாயத்திலிருந்து மெட்ரிக் பாஸ் பண்ணாருங்கிறது அவர் பிறந்த காலத்துல மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்பட்டது. அந்த சந்தோஷத்துக்கு காரணம், மெட்ரிக் பாஸ் பண்ணதில்ல, எத்தனை விதமான கொடுமைகளை தாண்டி அவர் மெட்ரிக் பாஸ் பண்ணாரு, அதான் முக்கியம். பள்ளிக்கூடத்துல போனா எல்லா மாணவரோட சேர்ந்து உட்கார முடியாது, அவருக்காக தனி இருக்க. ஒரு சமுதாயத்துல பிறந்த ஒரே காரணத்துக்காக பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில தனியா வந்து உட்கார வைக்கிற ஒரு கொடுமை அவர் காலத்துல இருந்தது. குடிக்க தண்ணி கேட்டா கூட கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே வகுப்பறையில பானையில தண்ணி இருக்கும், எடுத்து குடிக்க முடியாது. இப்ப இருக்கிற மாதிரி பாட்டில தண்ணி அப்ப கிடையாது. ஒரு தவிச்ச வாய்க்கு கூட தண்ணி கொடுக்க கூட இயலாத ஒரு மோசமான சூழ்நிலை தான் டாக்டர் அம்பேத்கர் அவர் படிச்சாரு. அவருக்கு முடி அதிகமா இருந்தது, அக்கா முடி வெட்டுறது கூப்பிட்டு போறாங்க. அப்போ அந்த முடி வெட்டுறாள் சொல்றாரு, நான் வேணா எருமைக்கு வேணா கூட முடி வெட்டுவேன், ஆனா உனக்கு வெட்ட மாட்டேன். இந்த மாதிரி அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, இதெல்லாம் தாண்டி அவர் படிச்சார். அத்தனை அவமானங்களையும் தூக்கி எறிஞ்சார். ஒரே காரணம், நான் பிறந்த சமுதாயத்தை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், இந்த மாதிரி ஜாதி கொடுமைகள்லாம் நீக்கப்படணும், இந்த ஒரு வேட்கையானது அவர் மனசில் இருந்தது. அது அவர் மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது. இதோ சின்ன வயசில் அப்படி கிடையாது, அம்பேத்கருங்கிற பேரே வந்து அவர் ஆசிரியர் வச்சது. அவர் பேர் உண்மையிலே பீமாராவ். அவர் அது அந்த ஆசிரியர் மறக்காம தான் அந்த பேரை தன்னோட சேர்த்துக்கிட்டார். அதான் நம்ம எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே போல் அவர் படிக்க வைக்கிறதுக்கு மேல்நாட்டு படிக்க வைக்க அமைச்சது பரோடா மன்னர். இவருடைய அறிவாற்றலை பார்த்து பரோடா மன்னர் வெளிநாட்டு படிக்க வைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா போறாரு. அமெரிக்காவில் போய் பாரிஸ்டர் படிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் சுதந்திர காற்றை முதல் முறையாக சுவாசிக்கிறேன். அமெரிக்காவில் போய் இருக்கும்பொழுதுதான் எப்படி ஒரு மனுஷன் சுதந்திரமா இருக்க முடியுங்கிறது அன்றைக்கி தான் அனுபவிச்சார். அதே வார்த்தையை மீண்டும் அவர் சொன்னது 1939 ஆர்எஸ்எஸ் உடைய முகாமில். ரெண்டு முறை தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, நான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒன்று அமெரிக்காவில், இன்னொன்று ஆர்எஸ்எஸ் கேம்பில். பரோடாவில் படிக்கும் பொழுது நாமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மனிதன் 15 to 18 நேரம் படித்தாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தினசரி அவருக்கு உணவுங்கிறதே வெறும் டீ தான். அவர் யாரையும் திட்டலை, தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வெறும் டீ சாப்பிட்டு பல மாதங்கள் படித்து முடித்து பட்டம் பெற்றார். அப்பெல்லாம் மெட்ரிக் படித்தாவே, டிகிரி படித்தாவே, டாக்டருக்கு படித்தாவே பெரிய விஷயம் மாகாணத்தில்ங்கிற ஒரு காலகட்டத்தில். அமெரிக்காவில் படிச்சுட்டு வராரு, நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்து அவர் வரவேற்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள் போல. பரோடா மன்னர் வேலை கொடுக்குறார், ஆனால் அரசாங்கத்தில் அன்றைக்கி இருந்த அரசபையில் இருக்கிறத நிர்வாகிகள் யாரும் அவர் ஏற்றுக்கலை, ஒத்துக்கலை. மன்னர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கூட கூட இருந்த அதிகாரிகள் இது ஒத்துக்கலை. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் அந்த காலகட்டங்களில் ஜாதி கொடுமைகள் இருந்தது. வேற வழி இல்லாமல் அந்த வேலையை விட்டுட்டு வர்றார். இந்த மாதிரி விதவிதமான கஷ்டங்கள். அப்போ இதுக்காக தான் என் வாழ்க்கை இந்த ஜாதி கொடுமைகள் போகணுங்கிறதுக்காகவே அவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய சொல், தன்னுடைய செயல், தன்னுடைய சிந்தனை அத்தனையும் தீண்டாமை போகணும். ஆனால் அதே சமயத்தில் சுதந்திரத்துக்காக பாடுபடுறார். அமெரிக்காவில் படிக்கும் பொழுது 3 விதமான பொருளாதார கட்டுரைகள் அவர் எழுதுறார். நமக்கு பல பேருக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் இருக்குன்னா அந்த ரிசர்வ் பேங்க்ங்கிற விஷயத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதே போல் ஆலய மீட்பு, ஆலயத்துக்குள்ளே கருவி நோய் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க இன்றைக்கி. ஆனால் முத முதலாக அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அறிவித்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். காலாராம் கோயிலுக்குள்ளே 1930 அவர் உள்ளே போகிறாரு. அன்றைக்கு அந்த கோயிலில் இருந்த பல பேரை வந்து தாக்குறாங்க. ஆனால்
அறுபது வருஷம் கழிச்சு 70 வருஷம் கழிச்சு மீண்டும் அதே காலாரம் நாசிக்கு பக்கத்தில் இருக்கிற காலாரம் கோயிலுக்குள்ள அம்பேத்கருடைய பேரனை மரியாதையாக அந்த கோவில் இருக்கிறவங்களையும் மரியாதை கொடுத்து கும்ப மரியாதை கொடுத்து உள்ளே அழிச்சிட்டு போகிற ஒரு மாற்றத்தை ஆர்எஸ்எஸ் செய்தது. அவர் காலத்தில் போக முடியல. இந்த அளவுக்கு தீண்டாமையானது நம்ம நாட்டில் இருந்தது, அதை போக்குறதுக்காக பல்வேறு நபர்கள் வேலை செஞ்சாங்க. அம்பேத்கருடைய வேலையானது மிக முக்கியமானது, அபாரமானது. நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்ச போது சட்ட புத்தகத்தை எழுதுறதுக்கு தலைவராக இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவருடைய பங்கு நான் சொன்ன மாதிரி வந்து பொருளாதாரத்தில் நம்முடைய சீர்திருத்தத்தில் அவருடைய பங்கு முக்கியமாக இருந்தது. அதே போல் நம்முடைய நீர் பங்கீடுகள், நீர் ஆதாரம், இதை பற்றி அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பல புத்தகங்கள் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. நதிநீர் இணைப்பை பற்றி, நீர் ஆதாரங்களை எப்படி வந்து பாதுகாக்கணும், இதை பற்றி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாருக்கும் கம்பெனியில் வந்து 8 மணி நேரம் வேலைன்னு சொல்கிறாங்க. இந்த 8 மணி நேர வேலைங்கிற முறையை கொண்டு வந்தோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இப்படி முழு சமுதாயத்துக்காக, பாரத நாட்டுடைய சுதந்திரத்துக்காக, பொருளாதார முன்னேற்றத்துக்காக, நீர் ஆதாரத்துக்காக பாடுபட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய தலைவராக பார்க்காமல் அவர் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துடைய தலைவராக பார்க்க வேண்டும். அதுதான் நாம் இன்றைக்கி சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. 1000 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கர் இருந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான சம்பிரதாயங்களாக இருந்த இந்து சமுதாயத்தை அவர் 6 வழிப்படுத்தினார். 6 மார்க்கங்களாக சைவ வைஷ்ணவ அப்படி 6 முறைகளாக மாத்தினார். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முழு இந்து சமுதாயத்தை சட்டத்தின் மேல், ஒரே அனைவரும் இந்துக்கள்ங்கிற விஷயத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்தினார். சட்டப்புத்தில் அவர் எழுதின விஷயம் என்ன, இந்த நாட்டில் யாரெல்லாம் முஸ்லீம்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களோ, அவர்கள் தவிர மீது அத்தனை பேர் இந்துக்கள் என்கிற விஷயத்தை சட்ட வடிவமாக ஆக்கினவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஹிந்துன்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் 1935 சொல்கிறாரு, நான் மதம் மாறப்போகிறேன் அப்படிங்கிறார். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறினது 1952. கிட்டத்தட்ட 17 வருஷம் அவர் சொல்லிட்டு மதம் மாறுறது. அந்த 17 வருஷத்தில் அவரை மதம் மாற சொல்லி முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஏராளமான முயற்சி பண்ணுறாங்க, கோடி கோடியாக பணம் தரேன் சொல்கிறாங்க. ஆனால் அவர் மதம் மாறலை. எந்த காரணம் கொண்டும் நான் வந்து இந்து மதத்தில் வெளியேற மாட்டேன். ஆகவே இந்து மதத்துடைய ஒரு அங்கமான பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. அது மட்டும் இல்லை, இந்து மதத்தை ஒழிப்பேன் எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை, தீண்டாமையை ஒழிப்பேன் தான் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மகான், இடஒதுக்கீடு பற்றி கூட அவர் சொல்லியிருக்கார். சட்டம் இயற்றவுடனே 10 ஆண்டுகளுக்குள்ளே இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கீழ்த்திட்ட மக்களையும் உயர்த்தி எல்லாரையும் சரிசமமாக ஆக்கணும், அப்போ இந்த இடஒதுக்கீடு நீக்கப்பட வேண்டும் சொன்னவர். ஆனால் அவருடைய அந்த கனவு, அந்த ஆசை இன்னும் கூட நம்ம நாட்டில் நிறைவேற முடியாமல் இருக்கிறது. ஆகவே நாம் அத்தனை பேரும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறை இந்த புத்தாண்டு தினத்தில் நினைவு கூறுவோமாக. அதுவே அவருக்கு ஆற்றுகின்ற பணிய நன்றியாகும்.